எஸ்சி ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்சி ஐஏஎஸ் அகாடமி சேனலை குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் எஸ்சி ஐஏஎஸ் அகாடமில இருந்து விஷ்ணு பிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 பார்க்க போறோம். இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுங்க இது ஜியோகிராஃபின்றது. அண்ட் டேர்ம் 3 அண்ட் டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனி திங் விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஹியூமன் நீட்ஸ் இஸ் கால்ட். ஒரு மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருள் எது அப்படிங்கிறது கேட்டிருக்கோங்க. சார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ், ரிசோர்சஸ், ஃபுட், ஷெல்டர். மெட்டீரியல், வளங்கள், உணவு, குறைவிடம், இதில் எது வந்து பேசிக் ஹியூமன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றத கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? பேசிக் ஹியூமன் நீட்ஸ், அடிப்படை தேவை. செகண்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். பின்வருவற்றில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? சரியான ஸ்டேட்மெண்ட், ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பயோஸ்பியர் விச் ஆர் ஆப்டைன்ட் ஃப்ரம் லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரற்ற வளங்கள், ஏபயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற வளங்கள், அது வந்து பயோஸ்பியர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருள்ள மற்றும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், மக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து நம்ம அதை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பயோட்டிக் ரிசோர்சஸ் ஆர் நான் லிவிங் பார்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். அதாவது உயிருள்ள வளங்கள் உயிரற்ற சைட் ஆஃப் என்விரான்மெண்ட்லேருந்து தான் நம்ம அதை டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தாங்க. இதில் வந்து கீழே இருக்க கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி, கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? தேர்ட் க்வெஸ்சன், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் பயோட்டிக் ரிசோர்சஸ். அதாவது கீழே கொடுத்துருக்க அஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் வந்து உயிருள்ள வளங்கள் பட்டியலில் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், மனிதன், ஃபிஷ் மீன் வகைகள், கோல் நிலக்கரி, காற்று, சன்லைட், சூரிய ஒளி, இந்த அஞ்சில் எது வந்து உயிருள்ள வளங்களின் பட்டியலில் வரும் என்பதான் க்வெஸ்சன். ஓகேங்களா? கீழே கோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ 1, 3 and 5 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் டி 1, 2 and 4 ஒன்லி. இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்து பார்த்தீங்கன்னா, மனிதனும் மீன் வகைகளும் ரெண்டுமே உயிருள்ள பொருள் கேட்டகரியில் தான் வருங்க. மிச்ச மூணில் இது வரும் இது வராதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் க்ளூ. ஃபோர்த் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா? பின்வருவற்றில் சரியான ஸ்டேட்மெண்ட்டுகளை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? ரினியபிள் ரிசோர்சஸ் இஸ் அன் ரிசோர்ஸ் விச் கேன் பி யூஸ் ரிப்பீட்டட்லி அண்ட் ரீப்ளேஸ் நேச்சுரலி. ஸ்டேட்மெண்ட், ரினியபிள் ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ முறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம், அதுவும் இயற்கையான முறையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரினியபிள் ரிசோர்ஸ் ஹார்வஸ்டட் அண்ட் யூஸ்ட் ரேஷனலி வில் நாட் ப்ரொடியூஸ் பொல்யூஷன். ஓகேங்களா? அதாவது ரெனியபிள் ரிசோர்சஸ் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே பொல்யூஷனை கொடுக்காது, நம்ம ஒரு நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு பொல்யூஷனை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் ரெனியபிள் ரிசோர்சஸ் அண்ட் எனர்ஜி சோர்சஸ் இஸ் டிக்ரீஸிங் வேர்ல்டு வைட். அதாவது ரெனியபிள் ரிசோர்சஸோட தேவைகளும் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து உலக அளவு குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் கோட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, 2 and 3 ஒன்லி, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, 1 and 3 ஒன்லி, 1, 2, 3 எல்லாமே சரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து க்ளூ என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஸ்டினை நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ளே சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். அந்த நுணுக்கங்கள் தான் வந்து உங்களை வந்து மார்க்கை ஒரு மார்க் கொடுக்கறதும் ரெண்டு மார்க் கொடுக்கறதும் அந்த நுணுக்கங்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு கொஸ்டினில்
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாதவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த நுணுக்கமான விஷயங்களை பார்த்துப்பீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து 4-5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின், ஃபோட்டோ வால்டாய்க் டிவைசஸ் இஸ் யூஸ்டு டு ஹார்னஸ் எனர்ஜி. அதாவது ஃபோட்டோ வால்டாய்க் டிவைஸ், என்ன ஃபோட்டோ வால்டாய்க் செல்லுன்னு சொல்லுவாங்க, அது வந்து எந்த ஒரு எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இல்லை ஹார்னஸ் பண்ணுறப்போ யூஸ் ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ விண்ட் எனர்ஜி, ஆப்ஷன் பி டைடல் எனர்ஜி, ஆப்ஷன் சி சோலார் எனர்ஜி, ஆப்ஷன் டி ஹைட்ரோ எனர்ஜி. அதாவது ஃபோட்டோ வால்டாய்க் டிவைசஸ் வந்து நம்ம எந்த எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. காற்றின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரினியூபிள் எனர்ஜியாக இல்லை டைடலா இல்லை சூரிய ஒளி மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியில் இருந்தா இல்லை வாட்டர் ஹைட்ரோ ஹைட்ரோ மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியில் இருந்தா. சிக்ஸ்த் கொஸ்டின், காமுட்டி சோலார் பவர் ப்ராஜெக்ட் இஸ் இன் விச் ஸ்டேட். அதாவது காமுட்டி சோலார் பவர் ப்ராஜெக்ட் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது கேட்டிருக்கோம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் டி கர்நாடகா. அதாவது இந்த 4 மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் காமுட்டி அப்படிங்கிற சோலார் பவர் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் சரிங்களா. செவன்த் கொஸ்டின், விச் ரெனியபிள் பவர் சோர்சஸ் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வர்சடைல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அவுட் ஆஃப் ஆல் நோன் எனர்ஜிஸ். அதாவது கீழ் கொடுத்துருக்க 4 ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எந்த ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்மி செலவு ஆகுது, அதாவது ஈஸியாகவும் கம்மியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்சஸ் எது, அதே சமயத்தில் அதிக வேறுபாடுகளை கொண்ட எனர்ஜி சோர்சஸும் எது, அதாவது நம்ம நினச்ச டைமில் நினச்சப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியாத எனர்ஜி சோர்சஸ் ஓகேங்களா. சீப்பஸ்ட் அண்ட் நம்ம நினச்ச டைம் நினச்ச இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியாத எனர்ஜி சோர்சஸ் ஓகேங்களா. கீழ்வற்றோல் எது, ஆப்ஷன் ஏ ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிங்களா, ஆப்ஷன் பி சோலார் எலக்ட்ரிசிட்டியா, ஆப்ஷன் சி விண்ட் எலக்ட்ரிசிட்டியா, ஆப்ஷன் டி டைடல் எலக்ட்ரிசிட்டியா ஓகேங்களா. ஸோ இந்த 4 எது சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெர்சடைல். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைடல் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் எனர்ஜிங்க ஓகேங்களா. டைடல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், காஸ்ட்லியஸ்ட் எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சீப்பஸ்ட்டாக தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதுக்கான ரிசர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மிச்சம் 3 ஆப்ஷனில் எது சீப்பஸ்ட், இது மேட்ச் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ங்க. ஒரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்ஸ் கொடுத்துருக்கோம், நியர் சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. தெஹ்ரி டேம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா. ஸ்ரீசைலம் டேம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பக்ரானங்கல் டேம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் ஓகேங்களா. கொய்னா கொய்னா டேம் பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ எது எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுறதுக்காக கீழே கோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. கொய்னா டேம், கொய்னா டேம் வந்து கொய்னா அண்ட் லத்தோர் ரெண்டு இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் இடங்க. ரெண்டு இடமே 1960s and 1970s ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் இந்த டேம் இருக்கு, சவுத் இந்தியாவில் தான் அங்கே இருக்கு. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கொய்னா டேம் இருக்கு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், விச் அமௌங் த ஃபாலோவிங் இஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் மெட்டாலிக் ரிசோர்சஸ். அதாவது இரும்புத்தன்மை இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எது கீழ்கண்டவற்றில் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பாக்ஸைட்டா, ஆப்ஷன் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்ஸைட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மேங்கனீஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மைக்கா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் காப்பர் ஓகேங்களா. இந்த 4 எதெல்லாம் மெட்டாலிக் ரிசோர்ஸ் கேட்டகரியில் வரும், எதெல்லாம் வந்து இரும்புத்தன்மை உள்ள கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 1, 2 and 3 ஒன்லி, 1, 2 and 4 ஒன்லி, 2, 3 and 4 ஒன்லி, 1, 3 and 4 ஒன்லி. 10th question, magnetite and hematite are the common ore of. Magnetite and hematite are the common ore of. கீழ்கண்டவற்ற 4 இருந்து மேக்னடைட் ஹெமடைட்ல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அலுமினியமா, ஆப்ஷன் பி சில்வரா, ஆப்ஷன் சி ஐரன், ஆப்ஷன் டி கோல்டு. இந்த 4 மேக்னடைட் அண்ட் ஹெமடைட்ல இருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய பொருள் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். காப்பர் ரேங்க்ஸ் அஸ் த டேஷ் மோஸ்ட் கன்சியூம்டு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இன் த வேர்ல்ட். அதாவது
இந்த உலக அளவிலேயே காப்பர் எத்தனாவது அதிக இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ல இருக்க பொருள் அப்படிங்கறதான் க்வெஸ்சன். ஓகேங்களா? அதாவது எத்தனை அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். உலக அளவில் இந்தியாவில் கிடையாது, உலக அளவில். ஆப்ஷன் ஏ முதல் இடத்தில், ஆப்ஷன் பி இரண்டாம் இடத்தில், ஆப்ஷன் பி மூன்றாம் இடத்தில், ஆப்ஷன் டி நான்காம் இடத்தில். ஓகேங்களா? டுவெல்த் க்வெஸ்சன், சில்வர் இஸ் யூஸ்ட் இன் விச் அமாங் த ஃபாலோயிங். சில்வர் கீழ்கண்டவற்றில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சில்வரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி, ஆப்ஷன் பி ஃபோட்டோகிராஃபிக் கூட்ஸ் அதாவது புகைப்படம் எடுக்கக்கூடிய கருவிகள், ஆப்ஷன் சி டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்ஷன் ஃபோர் எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த நாலு இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம சில்வரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது க்வெஸ்சனுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி, ஆப்ஷன் பி ஒன் அண்ட் ஃபோர் ஒன்லி, ஆப்ஷன் சி ஒன் டூ அண்ட் ஃபோர் ஒன்லி, ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது மேற்கண்டவற்றில் எல்லாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சில்வரை வந்து நம்ம ஜுவல்லரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த க்வெஸ்சனுக்கு அதுதான் க்ளூ. 13th question, arrange the following types of coal based on its carbon content in descending order. அதாவது நமக்கு நாலு வகையான கோல் இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த நாலு வகையான கோலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கார்பன் கண்டென்ட்ல வேறுபடும். கார்பன் கண்டென்ட்ல வேறுபடுறதுல வந்து அதிக கார்பன் கண்டென்ட்ல இருந்து குறைந்த கார்பன் கண்டென்ட்க்கு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட், பிட்யூமினஸ், லிக்னைட் அண்ட் பீட். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் லிக்னைட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம லிக்னைட் எடுத்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த இடம், எந்த மாநிலம், எந்த மாவட்டம்னு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கங்களா. விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். இதுல வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், மூணுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த க்வெஸ்சனும் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான சில விஷயங்களும் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த லேயர் ஆஃப் த ராக். பெட்ரோலியம், பெட்ரோல் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. கச்சா எண்ணெய் வந்து பூமிக்கடியில் பாறைகளுக்கு இடையே தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும், அங்கிருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரிஃபைனரிஸ் விச் ப்ரொடியூஸ் விச் ப்ராசஸ் ரிஃபைனரிஸ் விச் ப்ராசஸ் க்ரூட் ஆயில் அண்ட் ப்ரொடியூஸ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் டீசல், பெட்ரோல், கெரோசின், வேக்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் லூப்ரிகன்ஸ். ஓகேங்களா? சுத்திகரிப்பு நிலையம், ரிஃபைனரிஸ்னா சுத்திகரிப்பு நிலையம். ஓகேங்களா? இந்தியாவில் பல இடத்துல நம்ம சுத்திகரிப்பு நிலையம் வச்சுருக்கோம். சுத்திகரிப்பு நிலையம் அது வந்து கச்சா எண்ணெயை வந்து சுத்திகரித்து அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீசல், பெட்ரோல் இது நம்மளுக்கு தெரியும், கச்சா எண்ணெய் தான் டீசல் பெட்ரோல் எடுக்கிறாங்க, கூடவே கெரோசனும் அதுலேருந்து எடுக்கிறாங்களா, வேக்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் லூப்ரிகன்ஸ் இதெல்லாமே கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா? ஸ்டேட்மெண்ட் த்ரீ, பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிரவுன் கோல். ஓகேங்களா? பெட்ரோலியம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம ப்ரௌன் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட விலை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து அதை கோல்டோட ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட், ஆப்ஷன் பி ஒன் அண்ட் டூ ஒன்லி, ஆப்ஷன் சி டூ அண்ட் த்ரீ ஒன்லி, ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் த்ரீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசன் அண்ட் ரீசனிங் டேப்புங்க. அசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ட் பவர் இஸ் அன் க்ளீன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றன் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது க்ளீன் எனர்ஜி, அதில் வந்து எந்த விதமான பொல்யூஷனும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சுற்றுச்சூழலுக்கு நச்சு விளைவிக்கும் மாதிரி எந்த பொருளும் அதில் இருக்காது அப்படிங்கிறத அசன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரீசனிங், விண்ட் டர்பைன் டூ நாட் ப்ரொடியூஸ் எனி எமிஷன், அது எந்த ஒரு தேவையற்ற அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பொருட்களை எதையுமே எமிட் பண்ணாது, வெளியே விடாது, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, அசன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசன். ஓகேங்களா? பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் கரெக்ட், பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேங்களா? அசன் ரீசன் ரெண்டும் சரிதான், ஆனால் வந்து ரீசன் வந்து அசனை சரியாக விளக்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து தவறானது, விண்ட் எனர்ஜி க்ளீன் எனர்ஜி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் சியில், பட் ரீசன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
டி ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் அசம்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது சிம்பிளான கொஸ்டின் தாங்க. 16th கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபார்ம் த ஏ த்ரீ கான்செப்ட் ஆஃப் டூரிசம். ஓகேங்களா, டூரிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா, சுற்றுலாத்துறை சுற்றுங்களா. அதில் வந்து ஏ த்ரீ கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த கீழ் கண்டுபிடிச்ச நாளில் வந்து ஏதோ ஒரு மூணு வந்து இந்த ஏ த்ரீ கான்செப்டுக்குள்ளே இருக்குது, அந்த மூணு எதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி, அதாவது வாங்கும் திறன் இருக்கா, நம்ம அந்த பொருளை கொள்முதல் பண்ணுறக்கூடிய திறன் இருக்கா. ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன், அது நம்மளை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கா. ஓகேங்களா. ஆப்ஷன் த்ரீ அசசபிலிட்டி, அங்கே போய் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கா. ஓகேங்களா. ஆப்ஷன் ஃபோர், ஸ்டேட்மெண்ட் ஃபோர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்ன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, அங்கே வழங்கக்கூடிய சேவைகள். விச் அமௌங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து இந்த ஏ த்ரீ கான்செப்ட் ஆஃப் டூரிசம்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் போவாங்க. ஆப்ஷன்ஸ் ஏ 1, 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் பி 1, 3 and 4 ஒன்லி, ஆப்ஷன் சி 2, 3 and 4 ஒன்லி, ஆப்ஷன் டி 1, 2 and 4 ஒன்லி. இதை கொடுத்துருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மூணு ஏ த்ரீ கான்செப்ட் ஆஃப் டூரிசம்குள்ளே வருது. ஓகேங்களா, அதுதான் க்வெஸ்டின். Gastronomy refers to an aspect of which types of tourism? ஓகேங்களா, டூரிசமில் பல விதமான டூரிசம் இருக்குது. ஓகேங்களா, நிறைய விதமான டூரிசம் இருக்குது. அதில் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஃபீல்டு வந்து எந்த விதமான டூரிஸத்தை தொடர்புடையது. ஓகேங்களா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு யுனெஸ்கோ க்ரியேட்டிவ் நெட்ஒர்க் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸுக்கு போகலாங்க. ஆப்ஷன் ஏ ஹிஸ்டாரிக்கல், ஆப்ஷன் பி கல்ச்சுரல், ஆப்ஷன் சி ரிலீஜியஸ், ஆப்ஷன் டி அட்வென்ச்சர். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சார்ந்த சுற்றுலா, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரை சார்ந்த சுற்றுலா, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த சுற்றுலா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் சார்ந்த சுற்றுலா. ஓகேங்களா, இந்த நாளில் எது வந்து கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கேஸ்ட்ரானமி இந்த நாளில் எந்த ஃபீல்டுக்குள்ளே வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 18th question, which among the following is not a major tourist attraction element? அதாவது கீழ் கொடுத்துருக்க நாளில் எது வந்து நம்ம சுற்றுலாவுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்த ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஃபெக்ட் கேட்கல, எஃபெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வெதர், அதாவது சூடான, ஆப்ஷன் ஏ ஹாட் வெதர், சூடான காலநிலை. ஓகேங்களா, சூடான வானிலை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனிக் பியூட்டி. ஓகேங்களா, இயற்கை எழில் சார்ந்த இடங்கள், இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் வரலாற்று சார்ந்த இடங்கள், ஆப்ஷன் டி கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ் ஓகேங்களா கலாச்சாரம் சார்ந்த இடங்கள். இந்த நாளில் எது வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை, அதாவது சுற்றுலாவை ஈர்க்கக்கூடிய தன்மை இல்லாத இடம் எது இந்த நாளில் அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஓகேங்களா, டேர்ம் கேம் ரிசர்வ் ரெஃபர்ஸ் டு, அதாவது கேம் ரிசர்வ் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் சில்ட்ரன் பிளேயிங். ஓகேங்களா, அதாவது குழந்தைகள் விளையாடுறதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி இருக்க இடம் தான் கேம் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஓகேங்களா, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய விளையாட்டும் விளையாட்டு சார்ந்த போட்டிகளும் நடக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது உலகம் முழுக்க ஒலிம்பிக்ஸ் கேம் மாதிரி காமன்வெல்த் கேம் மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்காக அந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதுதான் கேம் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி என் ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் வாட்டர் தீம் பார்க். ஓகேங்களா, வாட்டர் தீம் பார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா, பொழுதுபோக்கு இடம். ஓகேங்களா, அந்த இடத்த செட் பண்ணுறதுக்காக ஒரு லேண்டை செலக்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ வனங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இடம் வந்து ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க, அந்த இடம் தான் கேம் ரிசர்வ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, கீழ் இருக்க நாளில் வந்து எது வந்து கேம் ரிசர்வ் அப்படிங்கிறத வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா, அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். 20th question, match the following correctly with a religious tourist spot and places.
இது மேட்ச் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் क्वेश्चनங்க. ஒரு சைடு நம்ம என்ன கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த ரிலிஜியஸ் ஸ்பாட், அதாவது மதம் சார்ந்த சுற்றுலா தலம் கொடுத்திருக்கோம். இன்னொரு சைடுன்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத நாம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்து கீழ இருக்க கோட்ஸ் பார்த்து நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சார்நாத், சார்நாத் ஸ்டேட்டா நாம என்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? சார்நாத் பில்லர் இது வந்து புத்தா ரொம்ப நெருக்கமான இடம். ஓகேங்களா? புத்திசம் மதம் சார்ந்த நெருக்கமான இடம் சாரநாத். ஓகேங்களா? வைஷ்ணவ தேவி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம கோவா கொடுத்துருக்கோம். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கெத்தட்ரல் இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம பஞ்சாப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தி அம்ரிஸ்டர் இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அம்ரிஸ்டர் அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிய மதத்தை சார்ந்த பொற்கோயில் இருக்கு. ஓகேங்களா? சிக்கிய மதம், பொற்கோவில், அம்ரிஸ்டர் இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க ஈஸியா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குல்மார்க் இஸ் அன் ஹில் ஸ்டேஷன் இன் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப், அதாவது குல்மார்க் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம், ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்தியால எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ மேகாலயாவா, ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? நாலு இடமும் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாக்கு பெயர் போன இடங்கள். இந்த நாலு இடத்துல குல்மார்க் அப்படிங்கிற இடம் எந்த இடத்துல இருக்கு? ஓகேங்களா? டுவெண்ட்டி செகண்ட் க்வெஸ்சன், விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச், அதாவது கீழ்கண்டப்பட்டு எது வந்து சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாம், அத்தம்பூர் நேஷனல் பார்க் ராஜஸ்தான், கன்ஹா நேஷனல் பார்க் மகாராஷ்டிரா, பெரியார் நேஷனல் பார்க் கேரளா. ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் எது வந்து சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொஸ்டினுங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு ஏர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம் டூரிசம் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவிலே வச்சு தமிழ்நாடு தான் அதிகமாக டூரிசத்தை வச்சு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு டூரிசம் டு அச்சீவ் மோர் தென் 50% ஆனுவல் க்ரோத், அதாவது வருஷத்துக்கு வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் வந்து 50% வளர்ச்சி எட்டிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வச்சு தமிழ்நாடு தான் அதிகமாக சுற்றுலாவை வச்சு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் சுற்றுலாத்துறை வந்து பார்த்தீங்கன்னா 50% வருஷத்துக்கு வருஷம் 50% வளர்ச்சியை அடைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டு கீழே இருக்க கோட்ஸ் பார்க்கலாம். ஒன் ஒன்லி இஸ் கரெக்ட், டூ ஒன்லி இஸ் கரெக்ட், போத் ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்ட், ஒன் ஆஃப் த போ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியில்லை. 24th question, which hill is known as the Kailash of South in Tamil Nadu? அதாவது தெற்கின் கைலாசா என்று அழைக்கப்படக்கூடிய மலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடுல தான் இருக்கு அந்த மலை. ஆப்ஷன் ஏ ஊட்டி மலை, ஆப்ஷன் பி அதனி மலை, ஆப்ஷன் சி வெள்ளிங்கிரி மலை, ஆப்ஷன் டி கொல்லிமலை. ஓகேங்களா? கைலாசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த இடம். ஓகேங்களா? இந்த நாலு மலைகளில் சிவபெருமானுக்கு உகந்த மலை எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சரை அரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான க்ளோ இதுதான். 25th க்வெஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம்? ஓகேங்களா? டூரிசம்னால நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட் ரெவென்யூ, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடியது டூரிசம் அப்படிங்கிறது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அமைப்புகளை மாற்றக்கூடியது. ஓகேங்களா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங். ஓகேங்களா? அதாவது சுற்றுச்சூழல் மேலாண்மை அண்ட் திட்டத்தை வந்து இனியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது மெருகூட்டுறதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் டூரிசம். ஓகேங்களா? பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம், நன்மைகளோ சுற்றுச்சூழல். ஓகேங்களா? இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ
1 and 2 only option B, 1 and 3 only option C, 2 and 3 only option D, 1, 2 and 3 only. 26th question. இது வந்து assertion and reasoning typeல இருக்குங்க. இங்கலா assertion என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, tourism is an essential activity for the life of the society. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை தேவை, கட்டாய தேவை. ஒரு சமுதாயத்தின் கட்டாய தேவை வந்து டூரிசம் என்றது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை, சமூகத்தின் அத்தியாவசிய தேவைன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரீசன் இட்ஸ் டைரக்ட் இம்பாக்ட் ஆன் சோஷியோ கல்ச்சர் எஜுகேஷன் எக்கனாமிக் செக்டர் ஆஃப் த நேஷன். ஓகேங்களா? டூரிசம் வந்து நேரடியா அதோட தாக்கம் நேரடியா வந்து எது எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயம், கலாச்சாரம், கல்வி, பொருளாதாரம். ஒரு தேசத்தின் கலாச்சாரம், கல்வி, பொருளாதாரம் இந்த மூணுத்தையும் வந்து ஒரு டைரக்டா தாக்கக்கூடிய ஒரு விஷயம் சுற்றுச்சூழலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். ஓகேங்களா? அசம்ப்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ வந்து அசம்ப்ஷன் வந்து ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் பட் ஏ டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ இஸ் இன்கரெக்ட் பட் ஆர் இஸ் கரெக்ட். அதாவது ஏ வந்து தவறு பட் ஆர் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இன்கரெக்ட், ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ 27th question, which among the following statement is not correct? அதாவது கீழ் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது சரி இல்லை, அதாவது எது தவறா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காண்டினென்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா லைஸ் இன் த நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, வட அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டம் வடக்கு அரைகோளம் மற்றும் தெற்கு அரைகோளம் ரெண்டுத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அதாவது 23.5 degrees நார்த்தர்ன் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாசஸ் த்ரூ மெக்சிகோ அண்ட் ஆர்டிக் சர்க்கிள் 66.5 degrees ரன்ஸ் த்ரூ நார்தர்ன் பார்ட் ஆஃப் கனடா. ஓகேங்களா? அதாவது மகர ரேகை வந்து மெக்சிகோ வழியா பாஸ் ஆகுது, அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கேனடா வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இதுல கோட்ஸ் பாத்திரலாம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, ஆப்ஷன் டி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. ஓகேங்களா? 28th question, which among the following statement is or correct? ஓகேங்களா? பின்வருவற்றில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? நார்த் அமெரிக்கா ஹாஸ் ஒன்லி 3 countries, தட் இஸ் யூஎஸ்ஏ, கனடா அண்ட் மெக்சிகோ. ஓகேங்களா? அதாவது வட அமெரிக்கா கண்டத்திலே 3.5 நாடுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகள் மட்டும்தான் வட அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் காண்டினென்ட் அதாவது வட அமெரிக்கா கண்டம் ஹாஸ் அ கிரேட்டர் லேட்டிடியூடனல் எக்ஸ்டென்ட். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் விச் இட் ஹஸ் 7 time zones. ஓகேங்களா? அதாவது அமெரிக்கா, வட அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதிக அட்சரேகைகள் அதன் மூலியமாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால அதுக்கு 7 time zones இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டைம் ஜோன்ஸை லேட்டிடியூட வச்சு டிசைட் பண்ணுவோமா, லாங்கிடியூட வச்சு டிசைட் பண்ணுவோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒன்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, இது மட்டும்தான் சரி அப்படிங்கிற மாதிரி வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ரிவ்யூ பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 29, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஸ்துமஸ் நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் டூ லேண்ட் மாசஸ். ஓகேங்களா? அதாவது இஸ்துமஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு, அது வந்து ரெண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட் அ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் ஜாயினிங் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ். ஸ்ட்ரெய்ட்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சிறிய ஒரு நீரோடை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மிகப்பெரிய
கடல் பரப்பையோ இல்லைன்னா நீர் பரப்பையோ இணைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாத் ஸ்ட்ரெயிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேரியிங் ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்கு, உலகம் முழுக்க நிறைய ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்குங்க. நம்ம இந்தியா பக்கத்துல இருக்கிறது பாத் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? பாத் ஸ்ட்ரெயிட் வந்து எங்க இருக்கு, எது பக்கத்துல இருக்கு, எந்த ரெண்டு கண்ட்ரி செப்பரேட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இதோட கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்லி இஸ் கரெக்ட், இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. ஓகேங்களா? 30th கொஸ்டின், இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் டைப்ல கொடுத்துருக்கோங்க. ஒரு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா பீக் சிகரங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அது எந்த கண்டத்துல இருக்கு, எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படிங்கிறது மறுபக்கம். இதை நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? மவுண்ட் எவரெஸ்ட் அதுக்கு நேரா ஏசியா கொடுத்துருக்கோம், மெக்கன்லி இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஆப்பிரிக்கா கொடுத்துருக்கோம், மவுண்ட் கிளிமாஞ்சாரோ இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கோம், மவுண்ட் வெஜிஸ்கோ இதுக்கு ஸ்ட்ரைட்டா நார்த் அமெரிக்கா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கீழே இருக்க கோட்ஸ் இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஏசியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மிச்சம் இருக்க மூணு எந்தெந்த கான்டினென்ட்டை சேர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேக்ஸ் தி ஃபாலோயிங் வந்து ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ இந்த நாலுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிவிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ லேக் அத்தபஸ்கா, ஆப்ஷன் பி லேக் சுப்பீரியர், ஆப்ஷன் சி லேக் வின்னிங்பெக், ஆப்ஷன் டி கிரேட் பியர் லேக். இந்த நாலு ஏரிகளில் எது வந்து உலகில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி, ஓகேங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் லேக், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 32nd கொஸ்டின், த டேர்ம் ப்ரைரிஸ் அண்ட் பாம்பாஸ் ரெஃபர்ஸ் டு. ஓகேங்களா? அந்த ப்ரைரிஸ் அண்ட் பாம்பாஸ் அப்படிங்கிற சொல்லு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரைரிஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான நிலப்பரப்பு, அது வட அமெரிக்காவில் இருக்கும். பாம்பாஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான நிலப்பரப்பு, அது சவுத் அமெரிக்காவில் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஆப்ஷன் பி ஆல்பைன் ஃபாரஸ்ட் அதாவது மலை சார்ந்த காடுகள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி அதாவது உயர்ந்த அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய காடுகள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி டெசர்ட் ஷ்ரப்ஸ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகள். ஓகேங்களா? இந்த நாளில் ப்ரைரிஸ் அண்ட் பாம்பாஸ் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஓகேங்களா? 33rd question, which country is known as the sugar bowl of the world? ஓகேங்களா? உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி கியூபா, ஆப்ஷன் டி மெக்சிகோ. ஓகேங்களா? இந்த நாலு நாட்டில் எந்த நாடை வந்து உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று நாம் அழைக்கிறோம்? ஓகேங்களா? இந்த நாடு சர்க்கரையை மட்டுமே மெயினாக பேஸ் பண்ணி அதோட எக்கனாமியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாடு. ஓகேங்களா? மிக சிறிய நாடு. ஓகேங்களா? வட அமெரிக்கா பக்கத்தில் ஒரு மிக சின்ன ஒரு நாடு இது. 34 ஓகே, கிராண்ட் பேங்க்ஸ் இஸ் அமாங் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ரிசோர்ஸ் ஏரியா ரினோன்ட் ஃபார் இட்ஸ் வேல்யூபிள். ஓகேங்களா? கிராண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவை வந்து குறிக்கிற இடம் தான் கிராண்ட் பேங்க்ஸ். ஓகேங்களா? இஸ் அமாங் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அதாவது உலகத்திலே மிக பெரியவும் மிக செல்வம் குளிக்கக்கூடிய ஒரு விதமான வளம் குளிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது என்ன வளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன வளம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏ ஃபிஷ் ஸ்டாக்ஸ் மீன் வளங்களா, ஆப்ஷன் பி கோல்டு மைன்ஸ் தங்க சுரங்கங்களா, ஆப்ஷன் சி ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி தொழில் நிறுவனங்களா, கேட்டில் ரேரிங் அதாவது கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பா. இந்த நாளில் எது வந்து இந்த கிரேட் பேங்க்ஸ்ன்ற ஏரியா வந்து உலகத்தில் மிகப்பெரிய மற்றும் அதிக வளம் குளிக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றியது, இந்த நாலு பின்வருவற்றில் எது அப்படின்றத கேட்டிருக்கோம். ஓகேங்களா? 35 விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? கீழே மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ்
which requires heavy and bulky raw materials using enormous amount of power, huge investment and large transport cost are called as heavy industries. ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு தொழிற்சாலை இந்த ஒரு தொழிற்சாலை ஒரு அதிக வெயிட்டானவும் அதிக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பவர் எலக்ட்ரிசிட்டி, அந்த பவர் அப்படிங்கிற போது எலக்ட்ரிசிட்டி அதிக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதிக முதலீடு இருக்கக்கூடியது, அதே மாதிரி அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது, ஏன்னா அந்த பொருளோட சைஸ் அதிகமாக இருக்கும்போது அப்படிங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாகும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கனரக தொழிற்சாலைகள் இல்லை கன தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகே, தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் த ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து அது முழுக்க முழுக்க ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கிறனால தான் இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸே ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஆட்டோமொபைல், அதாவது நம்ம வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் இருக்கு இல்லைங்களா, மோட்டார் வாகன தொழிற்சாலைகள், அதே மாதிரி விவசாய உபகரணங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், விவசாய மெக்கனைசேஷன் உபகரணங்கள். ஓகேங்களா? விவசாய நிலத்தில் நம்ம ஒரு சில மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர்ஸை தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செப்பரேட் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு கனரக இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, மேற்கண்டவற்றில் அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பனாமா கேனல் கனெக்ட்ஸ். ஓகேங்களா? பனாமா அப்படிங்கிறவுடைய ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா? நார்தன் அமெரிக்காவில் இருக்குது, சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இருக்க இடம். ஓகேங்களா? அந்த பனாமா கேனல், பனாமா கால்வாய் எந்த ரெண்டு கடல் பரப்புகளை இணைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல், மெடிட்டரேனியன் சி, இது ரெண்டும் இணைக்குதா, இல்லை ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை இணைக்கிறதா, இல்லையா பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடலை இணைக்கக்கூடியது தான் பனாமா கேனலா, இல்லை பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் தான் பனாமா கேனலா. ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? அதாவது இந்த உலகத்திலேயே நீளமான மலை சிகரம், அதாவது மலை சிகரம் எங்க இருக்கு, அதாவது எந்த மலை சிகரம், அதாவது எந்த மலை சிகரம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆண்டீஸ் மவுண்டன், இது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குங்க. ஹிமாலயன் மவுண்டன், இது நம்ம ஏஷியாவில் இருக்குங்க. ஆப்ஷன் சி ராக்கீஸ் மவுண்டன், இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குங்க. ஆப்ஷன் டி ஆல்ப்ஸ் மவுண்டன், இது யூரோப்பில் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த நாளில் எது உலகில் நீளமான மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 38th question, ஓகேங்களா? 4 o'clock rain which are conventional rain occurs in which of the region. ஓகேங்களா? அதாவது 4 மணி மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக வரக்கூடிய மலை, இது வந்து எந்த ஒரு கீழ்கண்ட 4 ரீஜனில் எந்த ஒரு இடத்துல வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 o'clock ரெயின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர்நூன் ஷவர், ஈவினிங் ஷவர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக டெய்லி வந்து ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மழை பெய்ய ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அதான் 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழ் இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த இடத்துல வந்து அந்த டெய்லி சரியாக ஈவினிங் டைமில் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறத குறிச்சு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ மழை பெய்யறது ஆர்க்டிக் சர்க்கிள்ங்களா, ஆப்ஷன் பி ஈக்குவேட்டரா, ஆப்ஷன் சி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானோ, ஆப்ஷன் டி அண்டார்டிக் சர்க்கிள்ங்களா, எந்த இடத்துல கரெக்டாக ஈவினிங் 4 மணிக்கு டெய்லி மழை பெய்யும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா? விச் ஸ்ட்ரெயிட் செப்பரேட் நார்த் அமெரிக்கா ஃப்ரம் ஏஷியா, அதாவது எந்த ஒரு நீரிணை வட அமெரிக்காவையும் ஆசியா கண்டத்தையும் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பேரிங் ஸ்ட்ரைட், ஆப்ஷன் பி பால் ஸ்ட்ரைட், ஆப்ஷன் சி மலாக்கா ஸ்ட்ரைட், ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்ட்ரைட்டில் எந்த ஸ்ட்ரைட் வந்து வட அமெரிக்கா மற்றும்
ஆசியா கண்டத்தை பிரிக்கிறது கேட்டிருக்காங்க ஓகேங்களா 40th question கார்டோகிராஃபி இஸ் த சயின்ஸ் ஆஃப் அதாவது கார்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அறிவியல் துறையோட சம்பந்தம் அதாவது அதாவது அறிவியல் அறிவியல் சார்ந்த படிப்பினை ஓகேங்களா அது வந்து எது ரிலேட் பண்ணி இருக்கு அப்படின்றத கொஸ்டின் ஓகேங்களா கார்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ பிசிக்கல் ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்டதான் ஆப்ஷன் பி மேப் மார்க்கிங் மேப் மேக்கிங் சம்மந்தப்பட்டதுங்களா ஆப்ஷன் சி பிசியோகிராஃபி சம்மந்தப்பட்டதுங்களா இல்லை ஆப்ஷன் டி என்டையர் ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்டதுங்களா ஓகேங்களா கார்டோகிராஃபி வந்து ஒரு அறிவியல் பாடம் அது அதை பயன்படுத்தி நம்ம கீழ்கண்ட கீழ் இருக்க நாளில் எதை நம்ம செய்யலாம் எதை நம்ம படிக்கலாம் ஓகேங்களா அதுதான் கொஸ்டின் 41 ஓகேங்களா இன் ஜென்ரல் மேப்ஸ் ஆர் ட்ரான் வித் அ டைரக்ஷன் ஆஃப் எந்த ஓரியன்டேஷன் அதாவது இன் ஜென்ரல் மேப்ஸ் ஆர் ட்ரான் வித் டேஷ் டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் ஓகேங்களா அதாவது பொதுவாக நம்ம மேப் வரையும் போது எந்த ஒரு திசையை நம்ம நோக்கு நிலையாக வச்சு நம்ம மேப்பை வரைவோம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வடக்கு ஆப்ஷன் பி கிழக்கு ஆப்ஷன் சி தெற்கு ஆப்ஷன் டி மேற்கு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ நார்த்துங்களா ஆப்ஷன் பி ஈஸ்ட் ஆப்ஷன் சி சவுத் ஆப்ஷன் டி வெஸ்ட் நம்ம பொதுவாக ஒரு மேப் வரையும் போது அந்த மேப்பில் ஒரு டைரக்ஷன் கூறி இருக்கும் ஓகேங்களா மேப் நான் வரைஞ்சது இந்த திசையை நோக்கு நிலையாக வச்சு அதாவது இந்த திசையை பார்த்து தான் நான் வரைஞ்சேன் இந்த திசையை வந்து நான் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டாக வச்சு தான் நான் வரைஞ்சேன் அது வந்து நம்ம ஜென்ரலாக உலக அளவில் ஒப்புக்கொண்டக்கூடிய திசை எது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் இருக்கு ஓகேங்களா Which among the following are the uses of அதாவது ஒரு வரைபடத்தில் பயன்கள் என்னென்ன அதாவது வரைபடத்தை நம்ம கையில் வச்சு நம்ம என்னென்ன யூசஸ் இருக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஒன் எனேபிள் அஸ் டு மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் த லேண்ட்ஃபார்ம் ஓகேங்களா அதாவது ஒரு வரைபடத்தை வச்சு நம்ம இருக்கிற நிலப்பரப்பை கூட தகவல்கள் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரைபடம் மேப்ஸ் ஹெல்ப்ஸ் த மிலிட்ரி பர்சனல் டு கேம்பெயின் ஓகேங்களா வரைபடம் வந்து ஒரு இராணுவ அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்களுக்கு அவங்க ஏதோ ஒரு மிஷன் சார்ந்த விஷயத்துக்கு போகும்போது அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இட் இஸ் யூஸ்ட் இன் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஷிப்ஸ் அதாவது விமானத்திலையும் கப்பலிலும் வரைபடம் என்பது ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வரைபடம் மேப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங் அதாவது வானிலையை கணிக்கிறதுக்காக நம்ம மேப்ஸை யூஸ் பண்ணுறோம் அதாவது வரைபடத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் ஆப்ஷன் ஏ 1 and 3 only ஆப்ஷன் பி 1, 2 and 3 only ஆப்ஷன் சி 1 and 2 only ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 ஓகேங்களா ஸோ கொஸ்டின் என்னன்னு வரைபடத்தின் பயன்கள் என்ன ஓகேங்களா இந்த கீழ்கண்ட ஒற்று நான்கில் வரைபடத்தின் பயன்கள் எது பயன்கள் எது இல்லை ஓகேங்களா 43rd question which among the following statement is are correct ஓகேங்களா அதாவது கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டுகளில் எது சரி அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அட்லஸ் இஸ் அண்ட் பவுண்ட் வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் ஓகேங்களா அதாவது அட்லஸ் எனப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய விதவிதமான மேப்புகளை உள்ளடக்கியதே அட்லஸ் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் மேப்ஸ் ஆர் ட்ரான் ஆன் ஸ்மாலர் ஸ்கேல் ஓகேங்களா அட்லஸ் மேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு இயற்கை அதாவது ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம ஒரு டேபிளை வரையணும் ஒரு பேப்பரில் வரையணும் அப்படின்னா நம்ம சுருக்கி தான் வரையணும் இல்லைங்களா ஸோ ஏன்னா வந்து ஒரு டேபிள் வந்து அதே சைஸுக்கு நம்ம வரைய முடியாது ஸோ அதே மாதிரி தான் அட்லஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையும் இல்லைன்னா ஒரு வரைபடத்தை சுருக்கமாக வரைகிறது தான் வந்து அட்லஸ் மேப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது சின்னதாக வரைகிறாங்களா ஸ்மாலர் ஸ்கேல வரைகிறாங்களா லார்ஜர் ஸ்கேல வரைகிறாங்களான்னு தெரிஞ்சிருச்சாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் அரைவ் பண்ணிடலாம் ஓகேங்களா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் ஒமிட்டட் அதாவது முக்கியமற்ற தகவல்களை எல்லாம் புறந்தள்ளி விடுவார்கள் புறம் தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது பர்பஸ்ஃபுல்லாக விட்டுருவாங்க அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் மேப்ஸ் அப்படின்னு வந்து என்னென்னு பார்த்தோம்னா மவுண்டன்ஸ் ரிவர்ஸ் லேக்ஸ் கேபிட்டல் சிட்டி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து ஒரு கண்ட்ரி மேப் எடுத்துகிட்டீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் ஒரு லொக்கேஷன் மேப் ஒரு சின்ன ஏரியாவோட மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராமினன்ட் பில்டிங் இல்லைன்னா ஒரு ப்ராமினன்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ப்ராமினன்ட் மத வழிபாடு தலங்கள் ஓகேங்களா
ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ், முக்கியமான நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஏதோ ஒன்று போகுதுன்னா அந்த ரோட்ஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன டீட்டெயில் சின்ன மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரீஜனுக்கான மேப்புக்கு இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. சிக்னிஃபிகண்ட் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் மேப்பை பொறுத்து மாறும் ஓகேங்களா. பட் பொதுவாகவே வந்து எந்த மேப் எடுத்துக்கிட்டாலும் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் குறிப்பிட மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடுவாங்க, அதாவது புறம் தள்ளி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஓகேங்களா. கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷம் ஜான்வரி 3 குரூப் ஒன் நடந்தது இல்லைங்களா, அந்த குரூப் ஒன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபிங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில் நம்ம படித்தது வந்து குரூப் 1 ப்ரிலிமினரியில் கேட்டிருக்கங்க ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸ் கிளாஸ் 6th கிளாஸ் 7th எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க ஓகேங்களா. குவஸ்டின் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக், அதாவது கீழ்கண்டவற்றில் எது எர்த்குவேக்கினால் ஏற்படாத ஒரு விளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர், ஃபிஷர்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளவு ஓகேங்களா, நிலப்பிளவுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி கொலாப்ஸ், கொலாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிவு ஓகேங்களா. சுனாமி, சுனாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழிப் பேரலைகள் ஓகேங்களா. ஆப்ஷன் டி லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த மண்டலம் ஓகேங்களா. ஸோ இந்த நாளில் எது வந்து எர்த்குவேக்னால் நிலநடுக்கத்தினால் ஏற்படாத ஒரு விளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னு குரூப் ஒன்ல இந்த மாதிரி கேட்டிருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 40% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வராது ஓகேங்களா. ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா புக்ஸும் அதாவது பேசிக் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லா புக்ஸும் நீங்கள் தரவாக இருக்கணும் ஓகேங்களா. 45th கொஸ்டின் விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் ஓகேங்களா, கீழ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுகள் இது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சுனாமி இஸ் அ ஃபினோமினன் இன் விச் ஒன்லி ஒன் ஹியூஜ் வேவ் அக்கர்ஸ் ஓகேங்களா, அதாவது சுனாமி நடக்கும்போது ஒரே ஒரு பேரலை மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேரலை வருமா இல்லை நிறைய பேரலைகள் வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் ஆன்சர் அரைவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சி வாட்டர் ரைசஸ் டு செவரல் மீட்டர்ஸ் ஓகேங்களா, அதாவது சி வேவ்ஸ் ஓகேங்களா, அதாவது கடல் அலைகள் சில மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும் சுனாமி வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிங் ஃப்ளட், டிஸ்ரப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பவர் கம்யூனிகேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, அதாவது சுனாமி வரும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஓகேங்களா, அது வந்து நம்ம போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய விதமாக இருக்கும், நம்ம மின்சாரம், தொலைத்தொடர்பு, வாட்டர் சப்ளை ஓகேங்களா எல்லாமே வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும் அந்த டைம்ல, அதாவது டிஸ்டர்ப் பண்ணிடும், அதை வந்து சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், ஆப்ஷன் ஏ 1 and 2 only இஸ் கரெக்ட், ஆப்ஷன் பி 2 and 3 only இஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி 1 and 3 only இஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி 1, 2 and 3 மூன்றும் சரி ஓகேங்களா. 46th question, which among the following is essential in preparedness phase of disaster management ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயார் நிலையில் அதாவது பேரிடர் மேலாண்மை தயார் நிலைக்கு முக்கியமான ஃபேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் வயபிள் எமர்ஜென்சி பிளான் ஓகேங்களா, ஒரு அவசர கால திட்டத்தை நம்ம செயல்முறை அதாவது கைட்லைன்ஸில் கையேடில் வச்சிருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வார்னிங் சிஸ்டம், ஒரு எச்சரிக்கை தகவலை பரப்பக்கூடிய ஒரு சிஸ்டமாக நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, அதாவது சரக்கை நம்ம தேவையான எமர்ஜென்சிக்கு தேவையான சரக்குகள் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அரிசி, பருப்பு, மருந்துகள், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸு இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மையோட தயார் நிலையில் இருக்கக்கூடிய
நிலைக்கான முக்கியமான காரணிகள் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2 and 3 ஓகேங்களா. ஆல் தான் இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படின்னா வந்து ரிலீஃப் சென்டர் ஓகேங்களா அந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம். எல்லா மக்களையும் ஒரு காமன் பிளேஸ்லாம் தங்க வச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு தேவையான உடனடி பொருட்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஆகட்டும், மருந்துகள் ஆகட்டும், இல்லை நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஸ்ப்ரே கொசு மருந்து அடிக்கிறதாகட்டும், ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு சி அண்ட் டி இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரும். ஸோ தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. 47th question, which among the following statement is not correct regarding disaster management, disaster impact okayla. So keel kuduthiruka statement la anda peridaroda taakathil edhu seriyillai appdin kuduthirukanga okayla. First statement enna paathina flooding may occur only in a matter of second, occur only occur in a matter of second appindradha. So indha statement enna solranga appdin paathina vellaperukku oru sila vinaadigalileye நடந்து முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் குயிக் மே டேக் பிளேஸ் ஓவர் அ லாங்கர் சஸ்டைன்டு பீரியட். ஸோ ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சில கால நேரங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது சஸ்டைன்டு லாங்கர் சஸ்டைன்டு பீரியட் அப்படின்னா பெரிய காலநிலை கால இடைவெளி தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி இஸ் கரெக்ட், ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி இஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி போத் ஆப்ஷன் சி போத் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் நாட் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுங்க ஓகேங்களா. நாட் கரெக்ட் இன்கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க நாட் கரெக்ட் இன்கரெக்ட். அது நம்ம வந்து பார்த்துட்டு தப்பாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மார்க் கிடைக்காது ஓகேங்களா. 48 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி abbreviated as NDMA is an agency of ஓகேங்களா. அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறத வந்து எதன் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழா, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது பிரதமரின் அலுவலகத்தின் கீழா, இல்லை நிதி ஆயோக் அதாவது இந்தியாவின் திங்க் டேங்க் என சொல்லக்கூடிய நிதி ஆயோகின் கீழ் செயல்படுகிறதா, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்களுக்கு கீழே செயல்படுகிறதா ஓகேங்களா. அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எதன் கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறத க்வெஸ்சன் ஓகேங்களா. 49 விச் அமௌங் ஃபாலோவிங் இஸ் அ ஜென்ரல் சர்வைவல் டெக்னிக் டியூரிங் அ டிசாஸ்டர். அதாவது ஒரு பேரிடர் நிகழக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மளை நாம தற்காத்து கொள்ளக்கூடிய உக்திகள் இந்த கீழ்கண்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை எது சரியானவை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஒன்லி டார்ச் லைட்ஸ் ஓகேங்களா. டார்ச் லைட்டை மட்டும் டிசாஸ்டர் பேரிடர் நடக்கும்போது நம்ம டார்ச் லைட்டை மட்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு தற்காப்பு செயல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டியூரிங் தன் எர்த் குவேக் பி அண்டர் தன் டேபிள் சேர் நீல் டு த ஃப்ளோர் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல். அதாவது ஒரு பூகம்பம் நிகழக்கூடிய நேரத்தில் ஒரு மேஜைக்கு கீழோ இல்லை ஒரு நாற்காலிக்கு கீழோ நம்ம அப்படி இல்லை நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னா வந்து தனது முட்டி போட்டோ நம்மளே நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் கட் ஆஃப் எலக்ட்ரிக் சப்ளைஸ். அதாவது மின்சார விநியோகத்தை எக்காரணத்தை கொண்டும் ஒரு பேரிடர் நிகழும் போது நாம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் சி 1 ஒன்லி, ஆப்ஷன் டி 1 and 3 ஒன்லி ஓகேங்களா. இது லாஸ்ட் க்வெஸ்சனுங்க ஆக்டிவிட்டீஸ் தட் ரெடியூசஸ் த எஃபெக்ட் ஆஃப் டிசாஸ்டர். அதாவது நம்ம பீரியடரோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயல் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ப்ரிப்ரேஷன் தயார் நிலை, ரெஸ்பான்ஸ் எதிர்வினை, மிட்டிகேஷன் ரெக்கவரி ஓகேங்களா. இது நாளில் எது வந்து நமக்கு ஒரு பேரிடரின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய விதமாக இருக்கு. ஸோ இன்றைக்கான 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கான 50 கொஸ்டின் ஆன சிலபஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கும் சிலபஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட், எல்லாரும் நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.